வெல்கம் டு த லேனா டீம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் டாப்பிக்லேருந்து இதயம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம், சரிங்களா? இல்லை கொஸ்டின் ஏரியா எப்படி கேட்டிருக்காங்க இதுக்கு முந்தைய வினாக்கள், இப்போ நம்ம அந்த கொஸ்டின் ஏரியா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துருதேன், சரிங்களா? இதயத்தோட வடிவம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரமிட் வடிவம் அல்லது கூம்பு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கூட நம்ம கொஸ்டினாக கேட்கலாம். இதயத்தோட உரைன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு அடுக்கு, அதோட உரையோட பேர் பார்த்தீங்கன்னா பெரிஹார்டியம், ஓகேவா? தசை வந்து ஹார்டியாக் தசை. மனித உடலில் காணப்படக்கூடிய தசைகளிலே பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு தசைனா அது கார்டியாக் தசை தான், சரிங்களா? இதயம் சுருங்கிறது, சுருங்கி விரியடைவுங்கிறது நமக்கு தெரியும். அந்த சுருங்க நிலையை வந்து சிஸ்டோல் அப்படிம்பாங்க, அந்த விரிதலை வந்து டயஸ்டோல் அப்படிம்பாங்க. இதை சின்ன ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம ஞாபகம். நமக்கு பார்த்தீங்கன்னா, இதயம் விரிவடைகிறது எப்படி, நிலை என்ன, இதயம் சுருங்குற நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஷின் அடிக்கடி வினாக்கள் கேட்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டோல் டயஸ்டோல் ரெண்டுமே இருக்கும். இது எப்படி நான் வச்சுக்கலான்னா, சுருங்குதலை வந்து சுசி அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சூனா சுருங்குதல், சீனா சிஸ்டோல். அப்போ சுருங்குதலை வந்து சிஸ்டோல்னு வச்சுக்கலாம், விடைனா விரிதலை டயஸ்டோல் நான் வச்சுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதயத்தோட ஏற்படுகிற ஒலி, லப் டப் அப்படிங்கிற ஒலி வந்து இதயத்தில் ஏற்படும். அந்த லப்ங்கிற ஒலி வந்து எந்த நிலையில் ஏற்படுது அப்படின்னு கேட்பாங்க. வென்ட்ரிக்கல் சிஸ்டோல், வென்ட்ரிக்கல் டைஸ்டோல், ஆரிக்குலர் சிஸ்டோல், ஆரிக்குலர் டைஸ்டோல் அப்படிங்கிற ஒரு நாலு நிலையில் இதயம் வந்து செயல்படுது. நமக்கு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் அப்படிங்கிற நிலை தான் பார்த்தீங்கன்னா லப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லப் அப்படிங்கிற ஒலி வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் அப்படிங்கிற நிலையில் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு மூடுதல்னால நமக்கு வந்து லப் அப்படிங்கிற ஒலி வந்து நமக்கு ஏற்படுது, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் முடிவடைஞ்சு வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் ஆரம்பிக்கும் போது, வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் ஆரம்பிக்கும் போது அரைச்சந்திர வால்வு மூடுதனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒலி தான் பார்த்தீங்கன்னா டப் அப்படிங்கிற ஒலி, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அரைச்சந்திர வால்வு மூடுவதனால ஏற்படக்கூடிய அந்த ஒலி டப் அப்படிங்கிற ஒலிங்கிறது வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான், சரிங்களா? இந்த லப் அப்படிங்கிற ஒலி பார்த்தீங்கன்னா முதல்ல ஏற்படக்கூடிய ஒலி பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நேர ஒலி. இந்த டப் அப்படிங்கிற ஒலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய நேர ஒலி, சரியா? இந்த மனிதனோட இதய திருப்பு எத்தனை செகண்ட் பார்த்தீங்கன்னா 72 செகண்ட் மனிதனோட இதய திருப்பு இருக்கும். மனிதனோட இதயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இதயம் ஒரு ஒரு மின்காந்த தூண்டல் தன்மை உடையது. எஸ்ஏ நோட் அப்படிமாங்க, எஸ்ஏ நோட் அப்படிமாங்க, எஸ்ஏ நோட். ஒரு நிமிஷம், எஸ்ஐ நோடு அப்படிம்பாங்க, ஏவி நோடு அப்படிம்பாங்க, ஏவி நோடு அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு நோடு இருக்குது. சைனோ ஆரிக்குலர் கணு அப்படிம்பாங்க, அந்த எஸ்ஐ நோடு அப்படிங்கிறது சைனோ ஆரிக்குலர் கணு. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கணு அப்படிங்கிறது ஏவி நோடு. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிஸ்ஸின் கற்றை, கிஸ்ஸின் கற்றை அப்படிம்பாங்க, பர்கின்ஜி இலை அப்படிம்பாங்க. இந்த நாளும் பார்த்தீங்கன்னா இதயத்தில் காணப்படுது. இது மூலமாக தான் ஒரு மின்தூண்டல் வந்து இதயத்தில் ஏற்படுது. இதயங்கிறது ஒரு சிறிய மின்தூண்டல் தாங்கக்கூடிய, மின்தூண்டல் ஏற்படக்கூடிய ஒரு உறுப்பு, சரிங்களா? இந்த சைனோ ஆரிக்குலர் கணு எஸ்ஐ நோடில் உங்களுக்கு சின்னதாக ஒரு மின்தூண்டல் ஏற்படுது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வலது இந்த பகுதியில் இருக்குது, சரிங்களா? வலது ஆரிக்குலர் பகுதியில் வந்து இருக்குது. இந்த எஸ்ஏ நோடில் வந்து ஒரு மின்காந்த தூண்டல் ஏற்படுது. அந்த மின்காந்த தூண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி நோடுக்கு, ஏவி நோடுக்கு கடத்தப்படுது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா கிஸ்கின் கற்றைக்கு கடத்தப்படுது. அந்த கிஸ்கின் கற்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா பர்கின்ஜி இலைக்கு கடைசியாக கடத்தப்படுது. கடத்தப்பட்டு இந்த வென்ட்ரிகுலர் பகுதி, இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மின் தூண்டல் வந்து ஏற்படுது இதயத்தில், சரிங்களா? இது இதயத்தோட இயக்கத்துக்கு இது ஒரு காரணமாக அமையுது, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரிதல் வால்வு, மூவிதல் வால்வு, அதோட பயன்களை பற்றி பார்ப்போம். ஓகே, அதுக்கு முடி பார்க்க முடியல. வென்ட்ரிக்கிள் துளைகளை வந்து துளைகள் காணப்படுது. வென்ட்ரிக்கிளில் ரெண்டு துளைகள் காணப்படும். பார்த்தீங்கன்னா நுரையீரல் தமனியில் பார்த்தீங்கன்னா வலது வென்ட்ரிக்கிளில் காணப்படுது. பெருந்தமணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடது வென்ட்ரிக்கிளில் காணப்படுது. இந்த நுரையீரல் தமனியும் வலது வென்ட்ரிக்கிளும் சந்திக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் தமனி, இதான் நுரையீரல் தமனி, நுரையீரல் தமனி, இது வென்ட்ரிக்கிள். இந்த இடம் ஒரு சந்திக்கக்கூடிய இடம்னு வச்சுக்காங்களேன். இது பார்த்தீங்கன்னா மகாத்தமணி, இங்கே பார்த்தீங்கன்னா அது வென்ட்ரிக்கிள், வென்ட்ரிக்கிள் இந்த இடத்துல ஒரு சந்திக்கக்கூடிய, இந்த சந்திக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த சந்திக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துளைகள் காணப்படும். அந்த துளைகளை வந்து ஒரு வால்வு பாதுகாக்குது, சரிங்களா? அந்த பெருந்தமணியும் இடது வென்ட்ரிக்கிளும் சந்திக்கக்கூடிய பகுதியில் பாதுகாக்கக்கூடிய தமணி வால்வு எந்த வால்வுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெருந்தமணி வால்வு, பிறை வடிவ பெருந்தமணி வால்வு அப்படிங்கிறது தான் அந்த துளையை வந்து பாதுகாக்குது. நுரையீரல் தமணியும் வலது வென்ட்ரிக்கிளும் சந்திக்கக்கூடிய இடங்களில் காணப்படும் துளையை பாதுகாக்கக்கூடிய வால்வு எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபல்மோனரி வால்வு, பிறை வடிவ ஃபல்மோனரி வால்வு அப்படிங்கிற வால்வு தான் அதை பாதுகாக்குது, சரிங்களா? இது நமக்கு க்வெஸ்சனாக கேட்கலாம். நுரையீரல் தமணியும் வலது வென்ட்ரிக்கிளும் சந்திக்கக்கூடிய இடங்களில் காணப்படும் துளைகளை பாதுகாக்கக்கூடிய வால்வு எது அப்படின்னு கேட்டால் பிறை வடிவ ஃபல்மோனரி வால்வு. பெருந்தமணியும் இடது வென்ட்ரிக்கிளும் சந்திக்கக்கூடிய இடத்தில் காணப்படும் துளைகளை பாதுகாக்கக்கூடிய வால்வு எதுன்னு கேட்டிங்கன்னா பிறை வடிவ பெருந்தமணி வால்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரிதல் வால்வு மூவிதல் வால்வு அப்படிம்பாங்க. ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பாங்க ஈரிதல் வால்வு மூவிதல் வால்வுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஆரிக்கிள், கீழே உள்ளது எல்லாமே வென்ட்ரிக்கிள், சரிங்களா? ஆரிக்கிள் பகுதின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே இருக்குதா, மேலே கொஞ்சம் சின்னதாகவே இருக்கா, கீழே கொஞ்சம் பெருசாக இருக்குதா? அதான் வென்ட்ரிக்கிள் பகுதி ஒரு கொஞ்சம் ஒரு தடிமனான பகுதி, ஆரிக்கிள் பகுதிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மெல்லிய பகுதி தான், சரியா? அப்போ இந்த ஆரிக்குலர் பகுதிக்கும் வென்ட்ரிகுலருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் வால்வு இருக்கும், சரிங்களா? இங்கே இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடது ஆரிக்குலுக்கும் இடது வென்ட்ரிகுலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஆரிக்குலர் இடது ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் வால்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மூவிதல் வால்வு ஈரிதல் வால்வு அப்படின்னு இருக்கும். இப்போ இது என்ன ஷார்ட்டாக வச்சுக்கலாம்னா ஆர்எல் 32 வச்சுக்கலாம். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ இந்த ஆரில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 போடுங்க, இங்கே 2 போடுங்க. இந்த மூவிதல் வால்வு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வலது ஆரிக்கிள் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மூவிதல் வால்வு இங்கே இருக்குது. இடது ஆரிக்கிளுக்கும் இடது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஈரிதல் வால்வு இருக்குது. இந்த ஈரிதல் வால்வோட இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா மிட்ரல் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ஈரிதல் வால்வு மூவிதல் வால்வோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் பின்னோக்கி வருவதை கட்டுப்படுத்துறது தான் இதோட வேலைகளை, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சந்திர வால்வு அப்படிம்பாங்க. இந்த நுரையீரல் தமணி, இதான் நுரையீரல் தமணி, நுரையீரல் தமணி இது வந்து பெருந்தமணி. இந்த ரெண்டு இடமும் சந்திக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா அரைச்சந்திர வால்வு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அரைச்சந்திர வால்வு மூடுதனால நமக்கு என்ன கேட்கும், டப் அப்படிங்கிற ஒலி கேட்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறைகள் அப்படிம்பாங்க, தமணிகள் அப்படிம்பாங்க, அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமணிங்கிறது பார்த்தீங்கன்னா தூய்மையான ரத்தத்தை மட்டும்தான் எடுத்து வரும், நுரையீரல் தமணி மட்டும் அதுக்கு விதிவிலக்கு, அசுத்தமான ரத்தத்தை எடுத்துகிட்டு வரும். சிறைகள்னு பார்த்தீங்கன்னா சிறைனாலே அசுத்த ரத்தத்தை தான் எடுத்து வரும், நுரையீரல் சிறை மட்டும் பார்த்தீங்கன்னா தூய்மையான ரத்தத்தை எடுத்துகிட்டு வரும். இப்போ இதில் சின்ன ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரே ஒரு மட்டும் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வைங்க, ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறந்துடும். சிறை அப்படின்னா நம்ம சிறையில் வந்து நம்மளை அடைச்சி போட்டால் அங்கே எல்லாமே அசுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகிக்காங்க. அப்போ சிறைனாலே உங்களுக்கு அசுத்தமான ரத்தத்தை எடுத்துகிட்டு வரும், ஒரே ஒன்று மட்டும் நுரையீரல் சிறை, அதுக்கு ஆப்போசிட் என்ன, நுரையீரல் சிறை மட்டும் நல்ல ரத்தம் எடுத்துகிட்டு வருது. அப்போ சிறை வந்து அசுத்த ரத்தம்னா தமணிங்கிறது ஆப்போசிட் தானே, நல்ல ரத்தத்தை எடுத்து வரும். அப்போ நுரையீரல் தமணி மட்டும் கெட்ட ரத்தம் எடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்காங்க, சரிங்களா? அதுக்கு பிறகு தமணி சிறை, அதுக்கு பிறகு தந்துகிகள் அப்படின்ட்டு இந்த மூணு ரத்த குழாய்கள்னு சொல்லுவாங்க. தமணிங்கிறது பார்த்தீங்கன்னா தமணி வந்து பெருந்தமணி அப்படின்னு ஒரு தமணி இருக்குது, அந்த தமணி வந்து சிறுதமணியாக மாறுது. பெருந்தமணி இருக்குல்ல, பெருந்தமணி வந்து சிறுதமணியாக மாறும். இந்த சிறுதமணி தமணியாக மாறும். இந்த சிறுதமணி வந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைத்தமணியாக மாறுது. பெருந்தமணி வந்து சிறுதமணியாக மாறுது, சிறுதமணி வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிளைத்தமணியாக மாறுது. அது ஆட்சியோள்கள் அப்படிங்கிற ஒரு மென் நுண்தமணியாக மாறுது, சரிங்களா? மென் நுண்தமணியாக மாறுது. அதுக்கப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியோள்கள் வந்து மெட்டா ஆட்சியோள்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தந்துகிகள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அது மாறுது, லாஸ்ட்டாக தந்துகிகளாக மாறுது. இந்த தந்துகிகள் மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு கிளைகள் ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி மாறி பார்த்து கடைசியாக என்ன பண்ணால் சிறைகளாக மாறுது, சரிங்களா? அப்போ தமணி வந்து தந்துகிகளாக மாறுது, தந்துகி வந்து சிறையாக மாறுது, மறுபடியும் என்ன பண்ணும், அப்படி ஒரு ரொட்டீன் சைக்கிளில் அது வந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா?
ஃபர்ஸ்ட் தமனி, தமனி எதுவாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா தந்துகிலாக மாறுது. அதுக்கு இடையில ஒரு மூணு கான்செப்ட் வருது. பெருந்தமணி வந்து சிறுதமணியாக மாறுது, அந்த சிறுதமணி வந்து ஆற்றியோள்கள் அப்படின்னு மாறுது. இந்த ஆற்றியோள்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நுண்தமணி அப்படிம்பாங்க. பெருந்தமணி சிறுதமணி, சிறுதமணி கிடைத்தால் நுண்தமணி, நுண்தமணி கிடைத்தால மெட்டா ஆற்றியோள்கள் அப்படிங்கிறாங்க. அந்த மெட்ரால் ஆற்றியோளுக்கு பிறகு நமக்கு வந்து தந்துகிகள் கிடைக்குது. அப்போ அந்த தந்துகிகள் வந்து அப்படியே ஒன்றா ஒன்றா சேருது, மறுபடியும் அதை நுண் சிறையாக சேருது அப்படிம்பாங்க. தந்துகிகள் எல்லாமே சின்ன சின்ன தந்துகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நுண் சிறையாக சேருது. அந்த நுண் சிறையை வந்து வந்து வெண்யூல்கள் அப்படிம்பாங்க. அப்போ நுண் சிறைனா என்ன? வெண்யூல்கள். ஓகேவா? அந்த வெண்யூலாக மாறுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய நுண் சிறைகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சிறையாக கீழ் பெருஞ்சிறை மேல் பெருஞ்சிறை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருது. ஓகேவா? அப்படியே அந்த இது ரொட்டீனாக போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்தமணிகள் எதுவாக மாறுது அப்படின்னு கேட்கலாம். நுண்தமணிகள் வந்து தந்துகிகளாக மாறுது அப்படிங்கலாம். தந்துகிகள் வந்து மறுபடியும் சேர்ந்து எதுவாக மாறுது? வெந்நூல்களாக மாறுது. அந்த வெந்நூல்களுக்கு பேர் என்னன்னு கேட்கலாம். அது நுண் சிறைகள் அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அந்த நுண் சிறைகள் எல்லாம் சேர்ந்து என்னவாக மாறுது? மேற்பெருஞ்சிறையாக நமக்கு மாறுது. அப்போ ரத்த குழாய்கள், இதயத்தோட ரத்த குழாய்கள்னு பார்த்தீங்கன்னா தமணிகள், தந்துகிகள், சிறைகள் அப்படிங்கிற மூன்று பகுதி நமக்கு காணப்படுது. சரிங்களா? தமணிங்கிறது நுரையீரல் தமணி, நுரையீரல் மகா தமணி, ரெண்டு தமணியும் பார்த்துருக்கோம். அந்த அதோட வித்தியாசத்தை பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு பிறகு கொஸ்டின் ஏரியான்னு பார்த்தோன்னா இதில் ஈரிதழ் வால் பார்த்தாச்சு, மூதிதழ் வால் பார்த்தாச்சு. ஓகே, இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏரியா இவ்வளோதான். இதே மாரி கொஸ்டின் வந்து எங்கேயும் வெளியே கேட்க மாட்டாங்க. எந்த கான்செப்ட் மாற்றி கேட்டாலும் நமக்கு ஈஸியாக நம்ம இந்த கொஸ்டின் ஏரியாவை விட்டு வெளியே எதுங்கேயும் போகாது. சரிங்களா? எப்படினாலும் நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ இது இதயத்தோட நான் ஃபங்க்ஷன் மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்காங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மேற்பெருஞ்சிறை இருக்கும். இது மேற்பெருஞ்சிறை அப்படிம்பாங்க. இங்கே மேற்பெருஞ்சிறை இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நுரையீரல் சிறை இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிக்கிள் அப்படிமோ, இதை வந்து வென்ட்ரிக்கிள் அப்படிங்கிறாங்க. கீழே இருக்கப்பெல்லாம் வென்ட்ரிக்கிள். இவன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உள்ளே வருது. இந்த மேற்பெருஞ்சிறை கீழ் பெருஞ்சிறை வழியாக சிறைகள்னால என்ன இருக்கும்? அசுத்த ரத்தம் நமக்கு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வருது, உள்ளே அப்படியே எடுத்துகிட்டு வருது. இந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தானாக கீழே இறங்கிடும். இந்த வென்ட்ரிக்கிள், இந்த வென்ட்ரிக்கிள் பகுதி கோடு தப்பாக போட்டு நினைக்கிறேன், இந்த பக்கம் வரும் வென்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா அப்படி வென்ட்ரிக்கிள்குள்ளே அப்படி தானாக ரத்தம் கீழே இறங்கிறது. சரிங்களா? அப்போ இந்த வென்ட்ரிக்கிள்களுக்கு தானாக கீழே இறங்குது. எப்படி எவ்வளோ இறங்குனா 70% ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வரக்கூடிய ரத்தம் வந்து தானாக 70% ரத்தம் வந்து கீழே இறங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச 30% ரத்தம் எப்படி எப்படி இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல ஆரிக்கிள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கம் ஏற்படுது. ஒரு சுருக்கம் சுருங்குது. அந்த சுருக்கம் சுருங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுருக்கும்போது அப்படியே ரத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே நீக்கி வந்துடுது. ரத்தம் ஃபுல்லாக கீழே வந்துடுது. கீழே ஃபுல்லாக கீழே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ரத்தம் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிடுது, மேலே க்ளோஸ் ஆயிடுது. சரிங்களா? இந்த மேலே இந்த இடம் க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆன பிறகு இங்கே வென்ட்ரிக்கிளில் ஒரு சுருக்கம் ஏற்படுது. சரிங்களா? இந்த இடங்கள வென்ட்ரிக்கிளில் ஒரு சுருக்கமாக இருக்குது. இது வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் அப்படிம்பாங்க. வென்ட்ரிக்கிளில் ஒரு சுருக்கம் ஏற்பட்டவன அழுத்த ஏற்பட்டவன டக்குன்னு மேலே தானே போகும், அப்படியே ரத்தம் மேலே போகுது. இங்கே நுரையீரல் தமணி வழியாக அப்படியே வெளியே போயிடுது. சரிங்களா? இதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இங்கே விரியும்போது என்ன பண்ணணும்? விரியும்போது ரத்தத்தை அப்படியே உள்ளே கொண்டு வருது, உள்ளே கொண்டு வந்து அப்படியே வென்ட்ரிக்கலுக்கு உள்ளே வருது. வென்ட்ரிக்கலுக்குள்ள வருது. இங்கே ஒரு அழுத்தம் ஏற்பட்ட உடனே அப்படியே அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுது? மகா தமணி வழியாக ரத்தம் வெளியே போயிடுது. ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான். சரிங்களா? இது நமக்கு தனித்தனி வால்வு, அது இந்த நம்ம இப்போ பார்த்தோம்ல ஈரிதழ் வால்வு, மூவிதழ் வால்வு, அரைச்சந்திர வால்வு, இந்த வால்வு மூலமாக இது எல்லாமே நடைபெறுது. இந்த ப்ராசஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை வந்து நம்ம வந்து எக்ஸாமில் வந்து எப்படி போகுது அப்படின்னு அவங்க கேட்க போகிறது கிடையாது, நம்ம எழுத போகிறது கிடையாது. நம்ம கேட்குறது வந்து ஈரிதழ் வாளோட பயன்கள், மூவிதழ் வாளோட பயன்கள், அந்த இதயத்தோட ஒளி எப்படி ஏற்படுது, அதுக்கு பிறகு இதய தசைனா என்ன, ஓகேவா? அந்த லப் அப்படிங்கிறது நீண்ட ஒளி, டப் அப்படிங்கிறது குறுகிய ஒளி, வேற ஈரிதழ் வால்வு எங்கே இருக்குது, மூவிதழ் வால்வு எங்கே இருக்குது, ஈரிதழ் வால்வோட பெயர் என்ன, ஈரிதழ் வால்வுனா மிட்ரல் வால்வு அப்படிங்கிற மாதிரி இந்த பொதுவான தகவல் தான் நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் தமணி, நான் தமணிலேருந்து என்ன உருவாகுது, அப்புறம் சிறையிலேருந்து என்ன உருவாகுது, தமணிலேருந்து தந்துகிகள் உருவாகுது, அந்த தந்துகிகள் மறுபடியும் நுண் சிறைகளாக வந்து மாறுது, அந்த நுண் சிறைகள் வந்து ஒன்றா சேர்ந்து லாஸ்ட்டாக மேற்பெருஞ்சிறையாக மாறுது. இந்த மாதிரி பொதுவான தகவல் தான் கேட்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே, தேங்க்யூ, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.